அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் 22 நாளுடைய சிறப்புகள்ங்க. நவம்பர் 22 என்ன அப்படின்னா, மங்களம்பள்ளி பால முரளி கிருஷ்ணா அவர்களுடைய நினைவு தினம். 2016 நவம்பர் 22 நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. மிகச்சிறந்த கர்நாடக இசை பாடகர், இசை மேதை, அது மட்டுமல்ல திரைப்பட நடிகராகவும் பின்னணி பாடகராகவும் வாக்கியக்காரராகவும் விளங்கினாருங்க. யார் வாக்கியக்காரர்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். வாக்கியக்காரர் அப்படின்னு சொல்கிறது இது மாதிரி கீர்த்தனைகள், தில்லானாக்கள், அது மாதிரி பதங்களை எல்லாம் இயற்றுபவர்கள் தான் வாக்கியக்காரர்கள் என்று சொல்வார்கள். அந்த வாக்கியக்காரர்களே பார்த்தீங்க அப்படின்னா, உத்தம வாக்கியக்காரர்கள், அதம வாக்கியக்காரர்கள் என்று இரு வகையாக பிரிப்பாருங்க. அதில் உத்தம வாக்கியக்காரர்கள் தான் சாகசம், இந்த சங்கீதம் எல்லாம் தெரிந்தவர்கள். அதே மாதிரி அதம வாக்கியக்காரர்கள் வந்து கவிஞர்கள் தான், அதம வாக்கியக்காரர்கள்ங்க. இந்த அவருடைய பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 8 வயதிலேயே தியாகராஜ ஆராதனா என்ற ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சியை வந்து நடத்தியவருங்க நம்முடைய பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். இவருடைய அந்த முரளி கிருஷ்ணாங்கிற அந்த இயற்பெயருக்கு முன்னால் பாலா எப்படி சேர்ந்தது அப்படின்னா, இந்த 8 வயதிலேயே மிகப்பெரிய அந்த தியாகராஜ ஆராதனை நிகழ்ச்சியை நடத்ததற்காகவே சூரிய நாராயண சாஸ்திரி பாகவதர் அவர்கள் வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலா அப்படிங்கிற அந்த பெயரை வந்து முன்னாடி சேர்க்கிறாரு. அன்று முதல் அவர் பால முரளி கிருஷ்ணா என்று, வல்லனா பாலகிருஷ்ணா என்றும் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் ச ரி க ம ப த நி என்ற அந்த 7 சுரங்களையும் சேர்த்து மேலகர்த்தா ராகத்தில் வந்து 72 கீர்த்தனைகளை அடங்கிய அந்த இசை கச்சேரிகளையும் இவர் தொகுத்து வழங்கியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1967 வெளிவந்த பக்த பிரகலாதாங்கிற படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் நாரதராக நடித்திருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, திருவிளையாடல் படத்தில் வரக்கூடிய அந்த ஒரு நாள் போதுமா பாடலை பாடியவரும் வந்து யார் அப்படின்னா நம்ம பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் தான். அதே மாதிரி நவரத்தினம் படத்தில் குருவிக்கார மச்சானேங்கிற பாடலை பாடியவரும் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் தாங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசையமைப்பாளருக்கும் தேசிய விருதை பெற்றிருக்கிறார், பின்னணி பாடகருக்கும் இவர் தேசிய விருதை பெற்றிருக்கிறார். மத்வாச்சாரியா அப்படிங்கிற படத்திற்காக சிறந்த இசையமைப்புக்காக இவர் தேசிய விருதையும் இவர் பெற்றிருக்கிறார். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், சங்கீத கலாநிதி என்ற அனைத்து விருதுகளையும் பெற்றவர் தான் நம்முடைய பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். இவருடைய தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று பல மொழி பேசக்கூடிய அந்த அனைத்து மொழிகளிலுமே வந்து வல்லமை பெற்று விளங்கினாருங்க. அது மட்டுமல்ல, வர்ணனைகள், கீர்த்தனைகள், தில்லானாக்கள் போன்றவற்றை 200க்கும் மேற்பட்ட உருப்படிகளை தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதத்தில் உருவாக்கிய பெருமை வந்து பாலமுரளி கிருஷ்ணா அவர்களையே சாருங்க. இப்படி புகழ்பெற்ற இசை கலைஞராகவும் ஒரு இசை மேதையாகவும் விளங்கிய பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுடைய நினைவு தினம்தான் இந்த நவம்பர் 22 நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.